வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் அன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு இருபது நாளாக எடுத்த ஃபோட்டோஸும் வீடியோஸும் அட்டாச் பண்ணி ஒரு ஒரே வீடியோவாக மேக் பண்ணி போட்டிருக்கிறேன் இந்த வீடியோவில் ரூஃப் ஆரம்பிக்கிறதுலேருந்து அந்த ரூஃப் முடிக்கிறது வர உண்டான ஃபோட்டோஸு கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸும் எல்லாத்தையும் இணைச்சி நான் போட்டிருக்கிறேன் கடைசி வரை பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவில் வந்து நிறைய பேருக்கு தெரியாத மற்றும் நம்ம ஊரில் யூஸ் பண்ணாத கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள் வாங்க வீடியோவை பார்க்கலாம் நம்ம ஊரில் இதோட பேர் வந்து கூலிங் சீட்டு அப்படிங்கிறாங்க ஆக்சுவலாக இது கூலிங் சீட்டாக அப்படின்னீங்கன்னா இது கண்டிப்பாக கூலிங் சீட்டு கிடையாது ஆக்சுவலாக இது ஒரு நார்மலான சீட்டு அப்படி தான் நான் சொல்லுவேன் ஃபாரினில் போடுறது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கூலிங் சீட்டு தான் கூலிங் சீட்டு தான் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து பொருள் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அதனால் அது கூலிங் சீட்டு நம்ம ஊரில் போடுறது வந்து நார்மலான சீட்டு அவ்வளோதான் நம்ம ஊரில் இந்த சீட்டு எந்தெந்த இடங்கள்லலாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா இண்டஸ்ட்ரியலில் யூஸ் பண்ணுவாங்க கார் பார்க்கிங்கில் போற்றிகோலை அதே மாதிரி சர்ச்சு டெம்பிள் லேபர் செட்டு இந்த மாதிரி வந்து செலவை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிற இடங்களில் இந்த மாதிரி செட்டு வந்து போடுவாங்க வாங்க பார்க்கலாம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இதில் பயன்படுத்தி இருக்கிற பொருள் பார்த்திங்கன்னா கூல் அப்படின்னு சொல்லி ஒரு பொருளை வந்து நாங்கள் பயன்படுத்தியிருக்கோம் இந்த பொருள் வந்து பார்த்திங்கன்னா இப்போது மார்க்கெட்டில் எல்லா இடங்கள்லையும் கிடைக்குது இதில் ராக் உள் மட்டும்தான் போடணுமா ராக் உல்னு இல்லை கிளாஸ் உள் ஃபைபர் உள் அப்படின்னு சொல்லிவிட்டு மார்க்கெட்டில் நிறையவே கிடைக்கிது இந்த பொருள் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த பொருள் தான் முக்கியமான பொருள் இந்த பொருள் தான் நம்ம பில்டிங்லேருந்து வர சவுண்டையும் ரெடியூஸ் பண்ணுது அது போக மேலேருந்து வர்ற வெப்பத்தையும் நல்லா ரெடியூஸ் பண்ணுது இருந்து செவன் டிகிரி செல்சியஸ் வரை நல்லா ரெடியூஸ் பண்ணுது இதை யூஸ் பண்ணுறதுனால தான் நமக்கு வந்து உள்ளே வந்து கூலிங் ஷீட்டாக அதாவது நம்ம கூலிங்காக இருக்குது நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி கூலிங் சீட்டு போட்டாச்சு கூலிங்காக இருக்குமான்னா கண்டிப்பாக இருக்காது இதை யூஸ் பண்ணுறதுனால மட்டுமே கூலிங்காக இருக்கும் இதை யூஸ் பண்ணதுக்கு முன்னாடி அதில் வந்து ஒரு பிவிசி நெட்டு லே பண்ணுவாங்க நான் அந்த நெட்டோட ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் அப்லோடு பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இந்த நெட்டு வந்து பார்த்திங்கன்னா சதுரடிக்கு ஆறுரூவாலருந்து ஏழு ரூபா வர நம்ம ஊரில் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ராகுல் ராகுல் ஃபைபர் ஃபைபர் உல் கிளாஸ் உல் அப்படிங்கிற அந்த ஃபோன்ச் ஃபோம் அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி எல்லோ கலரில் இருக்கிற அந்த மெட்டீரியல் வந்து இருபதுலேருந்து இருபத்தஞ்சி ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது அதுவும் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் அது போக வந்து அடுத்து ஒரு முக்கியமான இது என்னென்னா ரெயின் கட்டர் இந்த ரெயின் கட்டர் வந்து நம்ம ஊரில் வந்து யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை அந்த ரெயின் கட்டரும் கண்டிப்பாக யூஸ் பண்ணோம் அந்த ரெயின் கட்டர் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் பைப்புகள் எல்லாம் கட் பண்ணி அதாவது ஆரஞ்சு பைப் வாங்கியிருப்பாங்க அந்த ஆரஞ்சு பைப்பை சென்டராக கட் பண்ணி அதை வந்து ஃபிட் பண்ணியிருப்பாங்க அது ரெயின் வாட்டர் சிஸ்டம் நம்ம கவர்மெண்டில் சொல்லி அதை பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் வந்து கண்டிப்பாக எல்லார் வீடுகள்லேயும் உடஞ்சி போயிருக்கும் அல்லது நிறைய வீடுகளில் இருக்காது இப்போது அந்த அமைப்பு கரெக்டானால் அந்த அமைப்பு கரெக்டு கிடையாது அப்படி பண்ணக்கூடாது சாதாரண ரூஃப் இருக்கவங்க பைப்பில் இருந்து அப்படியே எடுத்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி செட்டு இருக்கவங்க வந்து என்ன பண்ணணுன்னா கண்டிப்பாக ரெயின் கட்டர் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது ரெயின் கட்டர் சிஸ்டம்னால் அது ஒன்றும் இல்லை அது ஒரு டின்னு தகர டப்பா தான் அந்த தகர டப்பாவில் வந்து தண்ணி விழும்போது அந்த தண்ணீரை வந்து நம்ம சேகரிக்கலாம் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டை வந்து நல்லா ரெடியூஸ் பண்ணும் எல்லாேருக்கும் வெயில் காலங்களில் ஹீட்டு தான் பிரச்சனை அந்த ஹீட்டை வந்து நல்லா ரெடியூஸ் பண்ணும் அதனால் வந்து இதை வாங்கி யூஸ் பண்ணலாம் இதோட காஸ்ட் வேரியேஷன் பார்த்திங்கன்னா ஒரு முப்பது ரூபா எக்ஸ்ட்ரா வரும் காங்க்ரீட்டு போடுறதுக்கு அதிகமான காஸ்ட் வரும் அதை விட அதை கம்பேர் பண்ணும்போது இது முப்பது ரூபாங்கிறது வந்து கொஞ்சம் சின்ன அமௌண்ட்டு தான் இது நல்லா எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே நான் சொல்ல வந்த ரெண்டு பாயிண்ட்டும் சொல்லிட்டேன் ஓகே எல்லாருக்கும் நன்றி தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்